இல்லாத ஒரு ஸ்பிரிட் தான் முறுமுறுக்கும். அந்த முறுமுறுக்கிற எவனும் சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க எவனும் முறுமுறுக்கமாட்டான். ஏன் இது நடந்துச்சு, எதுக்கு இது நடந்துச்சு, ஏன் இது நீ பண்ணிருக்கூடாதா, நீங்க வரப்புள்ள யோசிக்கலையா, இது நேற்று நைட்டே போட்டிருக்கூடாதா, எல்லாம் நல்லாகுது சொல்றதுக்கு. சொல்ற மாதிரி முடியல செலவுங்க, செலவு அவங்கள இருக்கிற மாதிரி ஏத்துக்கலாமே. ஒரு குழந்தை கொஞ்சம் ஊனமா பிறந்துச்சுன்னா அதை எப்படி ஏத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கலாமே. கடவுள் நேசம் சந்தோஷமா இருங்கன்றாரு, மனமகிழ்ச்சியா இருங்க. அத்திமரம் துளிரூடமால் போனாலும், ஆட்டு மந்தையில் அப்புறம் திராட்சை செடியெல்லாம் திவால் ஆகிட்டாலும், நான் கத்தருக்குள் அது என்ன ஆனால் எனக்கு கவலை கிடையாது. இப்போ நானும் ஆண்டவர் சந்தோஷமாக இருப்போம். இதுதாங்க லைஃபு. த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்க்த். அது ஒரு ஔஷதம், இட்ஸ் லைக் அ மெடிசன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட் அண்ட் ஈ ஷல் கிராண்ட் த டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். எல்லாமே இதில் வருதுமா, சந்தோஷம். சந்தோஷம் இழந்தவன் தான் முறுமுறுக்க ஆரம்பிப்பான். முறுமுறுக்கிறவெல்லாம் வந்து ஆண்டோட கிருபி இழந்து போவான். முறுமுறுக்கிறவர்கள் எல்லாம் மனந்தத்தில் ஆண்டர் சாகடிச்சார். ஆண்டர் சாகடிச்சவங்க யார், பேங்க்கு கொள்ளை அடித்தானுங்க, பிக் பாக்கெட் அடித்தானுங்க, வேறு என்ன பண்ணானுங்க, என்னங்க அந்த மாதிரியாக செஞ்சானுங்க, இல்லையங்க முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்ததோடு முடிஞ்சிச்சு கதை. ஆண்டவருக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியம், ஆண்டுடைய பிரசனத்தை அவித்து போடுற காரியம் முறுமுறுக்கிறது. நன்றி இல்லாத ஒரு ஸ்பிரிட் தான் முறுமுறுக்கும். அந்த முறுமுறுக்கிற எவனும் சந்தோஷமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க எவனும் முறுமுறுக்க மாட்டான். கரெக்டா என்ன சொல்கிறீங்க? ஸோ இஃப் யூஆர் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல், யூஆர் நாட் கம்ப்ளைன். எப்படி பண்ண முடியும் சிரிச்சுக்கிட்டே கம்ப்ளைன் எப்படி பண்ண முடியும்? கரெக்டா? அதுக்கு தான் ஆண்டு என்ன சொல்கிறார், அவரை துதிக்கணும், அவரை நோக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இப்போது ஒரு பிரச்சனை வரப்போல் அதை எப்படி நம்ம சந்திக்கிறோம்? ஒரு 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 சேடான காரியம், பெரிய சேடுனா ஒருத்தர் மரிக்கிறாங்க, இல்லாட்டா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான காரியத்தை நான் சொல்லலை. சிம்பிள், இன்றைக்கி துபாயில் நான் இருக்க போல் நடந்த காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கினா நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம்ல, ஒரு நாள் ஒரு நபர் என்னை வந்து அவங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகிறேன், மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்தாங்க. சரியா கேட்குறீங்களா? அவங்க கூட்டிகிட்டு போய் போல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரதர் என்ன பண்ணார், நேராக பெட்ரோல் பங்குக்கு போனார் போடுறதுக்கு. அது போடுறது என்ட்ரி வந்து சரியாக போகல, உடனே இப்படி திருப்பி வரணும்னு சொல்கிறனால அவர் திருப்பிக்கிட்டு இப்படி வரப்போல் ஒரு பேமெண்ட் மேலே ஏறிச்சு வண்டி, ஒரு வீல் ஏறின உடனே என்னாச்சு, அது டடங்குன்னு போய் குதிச்சா மாதிரி ஒரு அதிர்ச்சியாச்சு. அதிர்ச்சியான உடனே வண்டி உள்ளக்கிறவங்களாம் ஐயோ ஹோ ஊன்னாங்க. அதுக்குள்ளே ஓட்டுறவருக்கு என்னாச்சுன்னு தெரில, அப்படியே அவர் பெட்ரோல் போகிறதே மறந்து திருப்பி ஹைவேக்கு வந்துட்டார். எங்கள் நாங்களும் மறந்துட்டோம், இந்த இடித்தது உயர்ந்தது இப்படி பேசிட்டு வந்து நல்ல நடுரோடு வனாந்திர மாதிரி இருக்கிற இடத்துல வண்டி நின்று போச்சு. ஏங்க இது நடந்த காரியம். அவர் சொல்கிறார், அண்ணா செக் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, சம வெயில். நான் பார்த்தேன் அந்த ஜன்னலுக்கெல்லாம் வெயில் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹைட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்களா, அதை பிடிங்க எடுத்து தலையில் இப்படி பிடிச்சிக்கிட்டோம் கொடை மாதிரி. எவன் என்ன நினச்சா வெயில் தலையை பிடிச்சிக்க போகுதுன்ட்டு. நான் சொன்னேன், இங்கேருந்து அந்த மாலுக்கு நடந்து ஓடிடுறப்போ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. இப்போது நடந்த உடனே ரெஸ்பான்ஸ், பின்னாலேருந்து நியூஸ், பின்னாலேருந்து மேடம், யாராவது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க முதல்ல நீங்கள் யோசித்து போட்டுக்கூடாதா, ஆப்பா என்ன பெரிய ஆலோசனை, ஆமாம் இதுக்கு ரெண்டு கப்பு கொடுக்கணும். அந்தாலே நொந்து பாவம் உடஞ்சிருக்கிறான், அவனை கேவலமாக வெக்கப்பட்டு போயிட்டுக்கிறான். இந்த மாதிரி நம்ம செயலியே கூட கெஸ்ட்டெலாம் கூப்பிட்டு வந்துக்கிறோமே, நம்ம போனோம் மறந்துட்டோமேனு தன்னை குறித்து ஒரு வருத்தமும் வெக்கத்தில் இருக்கிறவனை நீங்கள் என்ன செய்யணும்? இவங்க வந்து பேசுகிற பேச்செல்லாம் வந்து இதனால் ஒரு பைசா லாபம், ஒரு முயற்சி லாபம் இல்லாத கான்வர்சேஷன் தான். ஏன் இது நடந்துச்சு, எதுக்கு இது நடந்துச்சு, ஏன் இது நீ பண்ணிருக்கூடாதா, நீங்கள் வரப்புள்ளே யோசிக்கலையா, இது நேற்று நைட்டே போட்டிருக்கூடாதா, எல்லாம் நல்லாகுது சொல்கிறதுக்கு. உங்களை நல்ல வேலை வண்டி தள்ள விடல உங்களை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆம்பளையோ பெம்பளையோ எல்லாருமே இந்த பேசுகிற ஒரு டெண்டன்சி இருக்குது நமக்கு. கரெக்டாக ஒரு குழந்தை இன்றைக்கி படிக்குது, அந்த குழந்தை வந்து மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. நான் அப்போமே சொன்னேன் பார்த்தியான்னு தொடங்கினா அந்த குழந்தை என்ன பண்ணும், நான் அப்போமே சொன்னேன்ப்பா அவனுக்கு டன் டன் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டஸ் மாதிரி
என்ன சொல்லுங்க நீங்கள் அப்பவுமே, இப்போ என்ன செய்யணும் அந்த யோசனை இல்லை. சி வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் ஷால் ஐ டூ. ஒரு பொண்ணு பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு என்ன சொல்லணும், அதே டவுன் ஆகிருக்கும். நீங்கள் போய் இன்னும் போட்டு அறுக்குறதா, இன்னும் போய் அதை போய் ஊன் பண்ணுறதா? நீங்கள் சென்சிபிள் பர்சன்னா நம்ம என்ன செய்வோம்? ஓகே, ஏன் இப்போ பேசி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அப்போவுமே நீ படிச்சிருக்கணும், அன்றைக்கி நீ மேட்ச் பார்த்த, அன்றைக்கி டிவி பார்த்த பற்றியா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ அன்றைக்கி இன்னும் சொல்லப்படியே கேட்டிருக்கணும். இது இதான் நிறைய பேர் தொடங்குவாங்க ஷூட்டிங் த வூண்டட் மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லணும், சரி பரவாயில்ல, இப்போ நீ என்ன பண்ணணும், சரி உன்னுடைய வேண்டாத அது இதெல்லாம் நிறுத்திக்கோ, ஒரு டியூஷன் வைக்கலாம், இல்லை கடைசி கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா டைம் படிக்கலாம், மம்மி வில் ப்ரே ஃபார் யூ, ஐ நோ யூ வில் டூ வெல். இது பேசுகிறது எப்படி இருக்குது? அதை போட்டு மொக்க பிளேடு, அது அறுக்கவும் முடியாது, அதை துடிக்க விடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் கூட அழுத்த தள்ளிடலாம், விடுறதே இல்லை. டெய்லி சாப்பிட்ற நேரத்தில் அறுக்கிறது, வெளியே போகிற நேரத்தில் அறுக்குது, வீட்டுக்கு வர நேரம், என்னம்மா இது? இப்போ நம்ம சிரிக்கிறோம் பாருங்கள், நம்ம கூட வி ஆர் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் தட் ஹேப்பனிங். இன்றைக்கி ஒரு சில லேடிஸ் இருப்பாங்க, ரொம்ப தங்கமானவங்களாக இருப்பாங்கங்க, அவங்க உயிரே கொடுப்பாங்க ஹஸ்பண்டுக்கு, ஃபேமிலிக்கு தான் லைஃப்பை கொடுத்துருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் பங்கு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பிலிவே அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும், அது பெரிய சண்டை ஆகிடும். நான் சொல்கிறேன் பாரு, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன், வீட்டை மூட்டு வரப்போல் லைட் போட்டு வர உள்ள, அதினவும் அந்த அம்மாவுக்கு அந்த ரேம் வேலை செய்ய மாட்டேது, ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா நான் தெரில, அது மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேது. மற்றபடி அந்த அம்மா ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்குறாங்க, பிள்ளைங்களை பார்க்குறாங்க, உனக்கு சோறு கொடுத்துக்கிறாங்க, உன் உடம்பு பார்த்தாலே தெரியுது எப்படி நல்லா சாப்பாடு போட்டுக்கிறான். நீ அது அது என்ன பண்ண, அதையே சொல்லிகிட்டே இருந்தானா, அந்த அம்மா வந்து நிறைய வேதனை தான் ஆகுது, அது ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ். ஒன் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ, இட் கேன் பி எனி திங் எல்ஸ், பட் யூ கீப் ஆன் டிகிங், நோ மேன், இட்ஸ் கோயிங் டு பி ஹாரபிள். ஹவ் ஆர் வி கோயிங் டு, வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் ஷால் வி டூ? இதுக்கு ரேம் கம்மினா விட்டுடு, மிச்சதெல்லாம் நல்லா இருக்குது இல்லை, ரேம் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக, நீயே இருந்து கதவை மூட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கோ, இல்லை லைட்டு தான் இருந்தால் என்னப்பா கோடி ரூபா வாயிட போகுது, ஏன் கஞ்ச பிசு நிறைய பேர் பேசிக்கிறேன், அப்படி மாற்றிக்கணும் அவ்வளோதான். யூ அண்டர்ஸ்டாண்ட் இல்லை நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். அப்போது நம்முடைய லைஃப்பில் ஒரு காரியம் நடந்தால் சில காரியம் நம்மளால் மாற்ற முடியாது. அந்த அம்மாவுக்கு நூறுவாட்டி சொல்லி அதை டிப்ரெஸ்ட் ஆக்குறது கூட சிலது மாற முடியல, செலவுங்க செலவங்க அவங்கள இருக்கிற மாதிரி ஏற்றுக்கலாமே. ஒரு குழந்தை கொஞ்சம் ஊனமாக பிறந்துச்சுன்னா அதை எப்படி ஏற்றுக்குறோம், அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கலாமே. நீ ஏன் இப்படி பிறந்த, இப்படின்னா சண்டை போட முடியும் அந்த பிள்ளைகிட்ட. வி ஆர் ஏபிள் டு அட்ஜஸ்ட் வென் இட் கம்ஸ் டு அ சைல்டு, வென் இட் கம்ஸ் டு ஹஸ்பண்ட், வென் இட் கம்ஸ் டு அ ஒய்ஃப், ஒய் கான்ட்